சாக்லேட் கேக் பண்ணலாம். சாக்லேட் கேக் செய்ய சாக்லேட், மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். கூடவே பட்டரும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து சர்க்கரையை நான் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் நான் உடச்சி போட்டுட்ருக்கேன். இதை நல்லா ஒரு பாய்லிங் வாட்டரில் வச்சு உருக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து மைதா ஒரு கப் எடுத்துருக்கேன். இது ஜெலிச்ச மைதா, நீங்கள் ஜெலிக்கலைன்னா நீங்கள் ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஹாஃப் கப். கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் நல்லா பண்ணிக்கோங்க. இப்போது நான் பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்தும் கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ சாக்லேட் நம்ம வந்து உருக்கி வச்சுருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். லைட்டாக வந்து நான் காஃபி பவுடர் எடுத்து கலருக்காக இந்த காஃபி டிகாஷனில் கொஞ்சோண்டு பால் சேர்த்து நான் அந்த பேட்டலில் ஊற்றிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டில் மிக்ஸ் பண்ணுறது பாருங்கள், ஃபஸ்ட்டு ரைட், நெக்ஸ்ட்டு லெஃப்ட், அப்புறம் சென்டராக மிக்ஸ் பண்ணணும். அப்படி தான் பேட்டில் நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. பாருங்கள், அந்த பேட்டில் கீழே அழகாக ஊற்றுற மாதிரி இருக்கணும். இப்போது நான் வெண்ணெயை வந்து என் மோல்டை தடவிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பேட்டில் வந்து ஃபுல்லாக அந்த மோல்டில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேணும்னா பட்டர் பேப்பர் கீழே வச்சுக்கலாம். நல்லா பேட்டில் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அவனை நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் கீழே க்ரில் வச்சு இப்போ என் பேட்டில் உள்ளே வைக்கிறேன். என்னோடய அவனில் வந்து சாக்லேட் கேக்குன்னு சொல்லிட்டு டைமிங் இருக்குது. ஆனால் 20 மினிட்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். பாருங்கள், கேக் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான கேக் ரெடி.